Hello friends, welcome to Papa's Tips. So, இன்னைக்கு நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் ஹசரா பேகம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 3 days கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் வந்து ஃபேஸில் வந்து ஸ்வெட் ஆகுது மேடம், ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் டைம் அப்படின்ட்டு சொல்ல பார்க்கும்போது மேக்கப் போடுறவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்வெட் வரதா செய்யும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேலே மேலே வந்து இந்த போர்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட்க்கு மேலே உங்களுக்கு ஸ்வெட் இது வெளியே வந்தால் உங்களுக்கு வந்து அது வந்து மேக்கப் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து அது மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஹெவி மேக்கப் போட்டிருந்தா கூட, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா அந்த மேக்கப் கண்டிப்பாக உங்களுக்கு தாங்கி இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகாமல் தான் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கின் ட்ரை அண்ட் உங்களுக்கு ப்ரைமர் கன்சீலர் ஃபவுண்டேஷன்ஸ் அது எதுன்னு போடும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்வெட் ஆகாமல் இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் வந்து மேக்கப் போகிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அது ஸ்வெட் வரதுக்கு தவிர்க்கும். அப்படியே வந்து உங்களுக்கு வந்தாலும் மேக்கப் உங்களுக்கு களையாத மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப வராமல் சும்மா அந்த ஓரத்தில் வந்து வந்தாலும் மேக்கப் உங்களுக்கு களையாமல் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் கொஞ்சம் காமிக்கும், ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளை மாதிரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஹைடெக்காக இல்லாமல் நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஃபவுண்டேஷன் இந்த பவுடர் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும், அது ஒரு பேஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரைமர் இருந்ததுன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை வந்து ஃபவுண்டேஷனோ இல்லை பவுடர் அந்த மாதிரி மேலே மேலே கோட் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஸ்வெட்டை தவிர்க்கும். நீங்கள் ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணுறவங்க, லைக் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறவங்க, ஃபேஸ் மேக்கப் போடாதவங்க அப்படின்னா அப்போனா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் ஃபங்க்ஷன் டைமில் ஸ்வெட் வருதுன்னா, நீங்கள் மேக்கப் போடாதவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நார்மல் ஆக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லெமன் வந்து ஒரு நல்ல ரெமெடி. இதை வந்து ஒரு ஸ்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் லெமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபேஸில் வந்து டேப் பண்ணிகிட்டே வாங்க, ஓகேவா? டேப் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகின பிறகு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து வார்ம் வாட்டர் டிப் பண்ணி அதை அப்படியே வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ரெமெடி. அண்ட் நீங்கள் லெமனுக்கு பதில் ஆலோவேரா போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ ஆலோவேரா உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுருக்கும், உங்களுக்கு வேர்வை வரத்துக்கு தவிர்க்கவும் செய்யும். ஸோ ஆலோவேராவும் நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் மோஸ்ட்லி எல்லார் வீட்லையும் இருக்கும் அடிக்கடி. ஸோ லெமன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்மண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்மண்ட்ஸை மிக்சியில் போட்டு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் சோக் பண்ணாமல் இதே மாதிரி ட்ரையாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஐ மீன் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க, ஓகேவா? அரைச்சிக்கிட்டிங்க பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சின பிறகு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சா டால்கம் பவுடர்லாம் அப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக பவுடர் போடுற அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ஆக்சுவலாக டால்கம் பவுடர் பதில் நீங்கள் இதை கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஃபேஸ் எதுவுமே ஆகாது. அண்ட் உங்களுக்கு பவுடர் போட்ட ஃபீல் மாதிரி தான் இருக்கும். டேப் நல்லா நான் இங்கே வந்து கொஞ்சம் ஈவனாக நீங்கள் போட்டுக்கிறது, ஓகேவா? ஈவனாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஸ்வெட் ஆகுறத உங்களுக்கு தவிர்க்கும். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கம்மா. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் ஸ்மைலிங்.